ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் சின்ன சேனல். குடிசி நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நம்ம சூப்பரான அழகான ஒரு கோலத்தோட ஒரு கதையை சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான குட்டி கதை பார்க்கலாம். நம்ம கதையில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் இருக்காங்க. அதில் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. ஸோ பிள்ளையோட படிப்பு செலவெல்லாம் அவங்களால தனியாக சமாளிக்க முடியல. அவன் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படிக்கிறான், 11th படிக்கிறான். அவங்க வந்து படிப்பு செலவு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. புக்ஸ் மட்டும் அவனே வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் படிக்கிறான். ஆனால் அவனுக்கு புக்கு தேவைப்படுதுன்றதுனால அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்குறான், எனக்கு புக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவோட வறுமை காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து நம்மளோட மாமா கிட்டே போயிட்டு நீ புக்கு வாங்கிறதுக்கு காசு வாங்கிக்கோ, வாங்கி நீ புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ, இல்லை புக்கையே அவர் வாங்கி தர சொல்லு அப்படின்னு உதவி கேட்க சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அவனுக்கு அங்கே போகிறதுக்கே பிடிக்கல. ஏன்னா அவங்களாம் ரொம்ப வசதியானவங்க, நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே சொல்கிறான். வேறு வழி இல்லாத காரணத்தினால, சரி போப்பா வேறு வழி இல்லை நமக்கு இந்த நேரம் உதவுறதுக்கு, நீ மாமா கிட்டேயே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி நான் என்ன பண்ணுறான், அவங்க மாமா வீட்டுக்கு போகிறான். போகும்போதே அவங்க மாமா பசங்க எல்லாரும் வந்து அவனை வந்து ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஆங்கிலம் பேசுகிறாங்க, நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தோணுது. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, நம்ம மாமாவை போய் பார்த்து கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வாசலில் இருக்கிற பசங்களோட ஏளன பேச்சும் நக்கலும் சிரிப்பும் தாண்டி அவன் உள்ளே போய் கேட்குறான் அவங்க மாமா கிட்டே, இந்த மாதிரி எனக்கு புக்ஸ் வாங்கி கொடுங்க, எனக்கு காசு இல்லை புக்கு வாங்கிறதுக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு தயக்கத்தோடு தான் கேட்குறான். ஆனால் அவங்க மாமா என்ன சொல்கிறாரு, எதுக்குடா இப்போ உனக்கு படிப்பு தேவையில்லாமல் எதுக்கு படிச்சுட்ருக்கு, நம்ம கடையில் வந்தீங்கன்னா ஏதாவது வேலை போட்டுத்தரேன், ஏதாவது காசு சம்பாதிக்கலாம்ல, அதை விட்டுட்டு நீலாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஆனால் அவனுக்கு தோணுது, அப்போயே உங்கள் பிள்ளைங்களை மட்டும் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கணும்னு தோணுது. ஆனால் திருப்பி அவர் வந்து பணம் இல்லாத உனக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு திருப்பி கேட்டுருவாரோன்னு அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்தமே அவனால் கேட்க முடியல. அவனோட வறுமையின் காரணமாக அவன் வாயை மூடிட்டு கம்முன்னு தலை குனிஞ்சு வந்துடுறான். அவங்க வீட்டில் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவனுடைய மாமா பசங்க அவனை கிண்டல் பண்ணி பேசுனதும் சிரித்ததுமே அவன் ஞாபகத்தில் வந்து வந்து போகுது. அதனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டம் அதிகமாகுது. இதுலேருந்து நம்ம எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் வந்து இவனோட பள்ளி வாத்தியார் வந்து இருக்கார் அருணாச்சலம் சொல்லிட்டு, அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம் புக்ஸ் வாங்கிறதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு படிக்க புக்கு கொஞ்சம் ஏதாவது இருந்தால் ஏற்பாடு பண்ணி கொடுங்க, பழைய புக்காக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு அந்த பள்ளி வாத்தியார் என்ன சொல்கிறாரு, சரி நீ கேட்குற மாதிரி நான் உனக்கு வந்து நான் புது புக்கு கூட கொடுத்துருவேன், ஆனால் நான் சொல்கிற கண்டிஷனை நீ செய்யணும் அப்படின்னோடனே, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, மேடை பேச்சு நீ வாரம் ஒரு முறை பேசணும் நம்ம பள்ளியில் அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் திக்குவாய் மாதிரி இருக்குது. அவன் போய் மேடையில் பேசினா இன்னும் அசிங்கமாக அவமானமாக தான் படணும். ஆல்ரெடி அவன் அவமானம் பட்டுட்ருக்கான், சொந்த பந்தம் முன்னாடியும் சரி எல்லார் முன்னாடியும் சரி. அதனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சார் முடியாது அப்படின்னா, இல்லை இல்லை நீ இதை செஞ்சால் மட்டும்தான் நான் உனக்கு புக்ஸ்லாம் கொடுப்பேன் அப்படின்னோடனே, சரி வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிறான். மொதல் வாரம் வந்து அவன் போய் பேசுகிறான், ஒரே திக்குது திணறுது, வேர்த்து கொட்டுது, கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது, ஜனத்தை பார்க்குறா பயம் அதிகமாகுது. இருந்தாலும் நம்ம எப்படியாவது இந்த பேச்சை நம்ம பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறங்கணும் அப்படின்ற முடிவோடு போனதுனால திக்கி திக்கி அவன் வந்து அவன் பேசின பேச்சை பேசிட்டு வந்துடுறான். வந்துட்டு ஓடி வந்து அவரோட சாரோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, எல்லா மாணவர்களும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லோரும் ஏளனமாக பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு அடுத்த வாரம் என்னை ஏற்றிடாதீங்க மேடையில், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு புத்தகம் வேணுமா வேணாமா, உனக்கு புத்தகம் வேணும்னா நீ முயற்சி பண்ணி இன்னொரு வாட்டி நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு அந்த வாத்தியார் கட்டாயமாக சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் ரெடி ஆகிறான். வாத்தியார் ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு, கூழாங்கல் எடுத்து வாயில் போட்டுட்டு மலை உச்சிலையோ இல்லை ஏதாவது ஒரு உயரமான இடத்துல நின்று நீ வந்து பேசி பாரு, ப்ராக்டிஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் போய் மேடையில் பேசுகிறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து திக்கலை திணறலை எதுவும் ஆகலை, நல்லா பேசுகிறான். ஆனால் வந்து ஜனத்தெல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே அந்த ஷிவரிங்கும் அந்த கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகிறது அந்த பயம் அதெல்லாம் அவனுக்கு இருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து திக்கலை,
அழகாக பேசிடுறான், இறங்கிடுறான். அதுக்கே வந்து எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க, போன வாரம் மாதிரி இவன் பேசலையே, இப்போ கொஞ்சம் நல்லா தான் பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இவனுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீக்கும் அவன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறான். இப்படி நல்லா பேசும்போது அவனோட புக்கும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்றாரு அவங்க சாரு. நல்லா படித்து நல்ல மார்க்கோடு அவன் வெளியே போகிறான் டுவெல்த்து. அப்போது அந்த பள்ளியோட ஆண்டு விழாப்போ ஒரு ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்து பொறுப்பேற்று அந்த ஆண்டு விழாவை சிறப்பிக்கிறாரு. அவர்கிட்ட இந்த அருணாச்சலம் இவனை பற்றி சொல்கிறாரு. சொன்னோன்னா இவருடைய பேச்சு திறமையை பார்த்து அவர் ரொம்ப வியப்படைந்து அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட பள்ளி படிப்பு மட்டும் இல்லாமல் கல்லூரி படிப்பையும் நானே வந்து ஏற்றுக்கிறேன் செலவு எல்லாமே அப்படின்ட்டு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பள்ளி படிப்பையே நம்ம எப்படி முடிப்போம், டுவெல்த்து படித்தா போதும் நம்ம நினச்சோம், இப்போ கல்லூரி படிப்பு செலவை கூட இவர் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, எனக்காக சில மேடை பேச்சுக்கள்லாம் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில அரங்கத்திலலாம் நிற்க வைக்கிறாரு. இவனும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் லைப்ரரியில் போய் கலெக்ட் பண்ணி நல்லா உற்சாகமாகவும் தைரியமாகவும் அழகாக பேசுகிறான். இதனால் வந்து அவரும் அவர் சொன்ன மாதிரி நல்லா படிக்க வச்சிடுறாரு. இவன் லைப்ரரி போய் நிறைய புக்குங்கள்லாம் படித்து படித்து அவனுக்கு புக்கு மேலே ரொம்ப ஆசை வருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், நிறைய புக்ஸ் லைப்ரரியிலேருந்து எடுத்து படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு பிளான் வரான். அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி லாஸ்ட்டில் ஐஏஎஸ் பாஸ் ஆகி அந்த ஊருக்கே அவன் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக வரான். வரும்போது அவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான், அந்த மாமா வீட்டில் போய் நம்ம மறுபடியும் நிற்கணும், நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்ட மாமா முன்னாடி, நான்லாம் படித்து மாவட்ட ஆட்சியாளராக இந்த ஊருக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை நிமிந்து நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அதே போல் அவங்க மாமாக்கிட்டேயும் போய் நிற்கிறான். அவங்க மாமா வந்து அவனை பார்க்கும்போது வெக்கி தலை குனிகிறாரு. அவங்களோட பசங்களும் இவனை பார்த்து பேச தயங்கி நிற்கிறாங்க. ஏன்னா இவன் பெரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நிற்கிறான். இதை மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் அவமானத்தை நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த அவமானத்தை இவனை மாதிரி நீங்கள் எதிர்கொள்ளணும். எதிர்கொண்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். இந்த கதையும் இந்த கோலமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.